நீண்ட ஒரு தாயாக திகழ்ந்தாள். அதன் பிறகு ஆண்ட உயிர்த்த பிறகு அழகழித்து ஓடிய அரு திருத்தூதர்களை அரவணைத்து ஒருங்கிணைத்த பெருமை இந்த அன்னையாளுக்கு அன்னையக்கு உண்டு. ஆகவே லவ் இஸ் சர்வீஸ், லவ் இஸ் சாக்ரிஃபைஸ், லவ் இஸ் விக்டோரியஸ் என்ற கருத்தை மிக தெளிவாக எடுத்து இந்த செயலை செய்ய முடிந்தது. இறை அன்பு இருந்ததினாலே பிறரை அன்பு செய்ய முடிந்தது. இந்த பிறரை அன்பு செய்வது என்பது நமது சமூகத்திலே எப்படிப்பட்ட ஒரு அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை தான் நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். சகோதரிடத்திலே முதலில் அன்புகள் செலுத்துங்கள். கண்ணால் காண்கின்ற உன் சகோதர சகோதரிடத்திலே அன்பு செய்து அதன் மூலம் கடவுளை அன்பு செய்யுங்கள். கண்ணால் காண்கின்ற சகோதரனை அன்பு செய்யாமல் கண்ணால் காண இயலாத கடவுளை அன்பு செய்கின்றேன் என்று சொல்லுவன் பொய்யன் என்று புனித யாகப்பர் கூறுகின்றார். இந்த வார்த்தையை நாம் வாழ்வாக்க வேண்டுமென்றால், இறை அன்பை பிறரன்பு வழியாக நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால், முதலில் பிறரிடத்திலே நாம் அன்பை செலுத்த வேண்டும். அது வீடுகளிலாக இருக்கட்டும், வீதியாக இருக்கட்டும், ஊராக இருக்கட்டும், உலகமாக இருக்கட்டும், அவர்களிடத்தில் எத்தகைய அன்பை பார்க்க வேண்டும். அன்பு முக்கோண பரிமாற்றம் கொண்டது. இறையன்பு, பிறரன்பு, தன்னன்பு. தன்னன்பு என்பதுதான் மிக முக்கியம். அது இல்லை என்றால் பிறரை நாம் அன்பு செய்ய முடியாது. அது என்ன தன்னன்பு? நான் வாழ்ந்து பிறந்து வளர்ந்த சூழல், அது எந்த சாதியாக இருக்கட்டும், எந்த இனமாக இருக்கட்டும், எந்த மொழியாக இருக்கட்டும், எந்த நாடாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், அந்த இயற்கை சூழலை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் என்னை அன்பு செய்யவில்லை என்று அர்த்தம். நான் பிறந்த சூழல், வளர்ந்த சூழல், வாழ்ந்த சூழல் இவற்றை ஏற்றுக்கொண்டு அந்த சூழலோடு மற்ற சக மனிதர்களை அன்பு செய்ய நாம் முன்வர வேண்டும். அது பிறரன்பு. இந்த இரண்டு அன்பும் இருந்தால்தான் இறை அன்பை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியும். இதை தான் அன்னை மரியாள் தன் வாழ்விலே கடைபிடித்தாள். தன் வாழ்வின் இயற்கை சூழலை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படவில்லை. என்னை இறைவன் தேர்ந்து கொண்டான், இந்நாள் முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேருடையாள் என போற்றுமே என்று சொல்லி இறைவன் நமக்கு செய்த அரும்பெரும் செயல்களை கொண்டு ஆண்டவருக்கு நன்றி புகழ் பாடுகின்றார். அத்தகைய உணர்வுதான் நமக்கு வர வேண்டும். ஆக நாம் இறை அன்பை சுவைக்க வேண்டுமென்றால் பிறர் அன்பை செய்ய வேண்டும். பிறர் அன்பு பணிகள் என்ன? மத்தேயு சுவிசேஷத்திலே நற்செய்தியிலே 25வது அதிகாரத்தில் எதை வைத்து கிறிஸ்துநாதர் இரண்டாம் வருகையாக வருகின்ற பொழுது நம்மை தீர்ப்பிடுவார்? நான் தாகமாக இருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள். நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினீர்கள். நான் அந்நியனாக இருந்தேன், என்னை வரவேற்றீர்கள். நான் சிறையிலே வாடி நின்றேன், என்னை வந்து சந்தித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை வந்து கண்டு ஆறுதல் கூறினீர்கள். ஆகவே என் அன்பு பிள்ளைகளே, வாருங்கள் என்கிற இறை அரசில் என்று வரவேற்பார். இதுதான் இறை அன்பின் செயல்கள். உடுக்க உடை, உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், இவைகள் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வது. நாம் நிறைவு பெறுவதோடு மட்டுமல்லாமல் அடுத்தவர்களுக்கு நிறைவு செய்து வாழ்வதுதான் இறை அன்பு, பிறரன்பு. அந்த பிறரன்பு வழியாக தான் இறை அன்பை வாழ முடியும். அந்த இறை அன்பிலே முழுமையாக திளைத்தவர், முதற்கனியாக இருந்தவர் நம் அன்னை மரியாள் தான். அதனால்தான் அவள் உயிர்ப்பின் கனியின் முதல் கனியாக ஆன்மாவோடும் உடலோடும் எடுத்துச் செல்லப்படுகின்றாள் விண்ணகத்திற்கு. தந்தை இறைவனோடு ராணியாக முடிசூட்டப்படுகின்றாள் என்றெல்லாம் நாம் விசுவாசிக்கின்றோம். அத்தகைய முதற்கனியை வழிபடுவதற்காக, வணங்குவதற்காக, அவள் வழியாக ஆண்டவனின் அருளை பெறுவதற்காக வந்திருக்கின்ற நாம் அனைவரும் இந்த பிறரன்பு பணிகளை செய்து இறை அன்பை இந்த உலகத்தில் நிறையாற்றி இறை அரசை இந்த உலகத்திலே வளர்ப்போம், வாழ்வோம். ஆமென். பலியிடும் நேரம் பரிசுத்த நேரம், பலியிடும் நேரம் பரிசுத்த நேரம், பரமனே பலியாக பணிந்திடும் நேரம், பலியிடும் நேரம் பரிசுத்த நேரம்.
நல்லதை கொடுத்து நல்லதை கேட்கும் நம்மவரின் நேரம். உன்னத உறவில் உன்னையும் என்னையும் இணைக்கின்ற நேரம். உள்ளதை கொடுத்து நல்லதை கேட்கும் நம்மவரின் நேரம். உன்னத உறவில் உன்னையும் என்னையும் இணைக்கின்ற நேரம். இறைவனே தலைவனே நேரம், பரிசுத்த நேரம், பரிசுத்த நேரம், பரமனே பலியாக பணிந்திடும் நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம். சகோதர சகோதரி, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்போடுக்கு பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்க பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியும் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவர்களும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளே சிறப்பாக உம்மடியாளின் தாழ்நிலையை கண்ணொற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராகவும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றே. அவர் வழியாக முதுமாண்பை வானதூதர்கள் அணிகள் வழிபடுகின்றன, உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர், மன்னதவும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசானா, உன்ன
நதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர்ப்பேற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட புலம்கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தோன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறி இத்திருப்பலியை செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவுகூர்ந்தாலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றறலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியோம் என்றென்றோம் கூறியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தூய
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்விற்காகவும் எதிர்பார்த்திருக்கின்ற கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் மகிழ்வுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் எதிர்நோக்கியை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த சமாதானத்தின் வாழ்த்தை ஒருவரு நோக்கி மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். சொந்தமாய் நீ பந்தமாய் நிலைத்திடுவா, இனி நிலைத்திடுவா. இறைவா அருள்வாய், அருளை கேட்கிறே. நீயே எந்தன் சொந்தமாய், நீயே எந்தன் பந்தமாய் நிலைத்திடுவா. சூழ்ந்து நான் வாழும் நேரங்களில் தலை சாய்ந்து நான் தூங்க இடம் தாரும் நீ. நான் செல்லும் வழியெல்லாம் துணையாகினா என் தேவா, நீ உணவாகவாணையை நினைத்து உனையே பாடி இறைவா உன்னில் சரணடைந்தே. உனையே நினைத்து உனையே பாடி இறைவா உன்னில் சரணடைந்தே. போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் அன்பு பக்தர்களே, இத்திருத்தல பேராலயத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். இத்திருத்தல பேராலயத்தின் வளர்ச்சிக்காக உழைத்து மறித்து இப்பேராலயத்திலே அடக்கம் செய்யப்பட்டுள்ள இறையடியார் வி எஸ் லூர்து சேவியர் அடிகளாருக்கு புனிதர் பட்டம் வழங்கிட அதற்கான பணிகள் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன.
ஆகவே விரைவில் அவர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட அவரிடமிருந்து வேண்டி பல புதுமைகளை பெற்றிட உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இத்திருத்தலத்தில் நடைபெறும் திருப்பலியானது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை புதுச்சேரி லூத் டிவியின் வழியாக மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகிறது. இதனை பார்த்து பயனடைய உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இத்திருத்தலத்தில் ஒவ்வொரு மாதமும் 8ஆம் தேதி பூண்டி மாதா புதுமை இரவு ஜப வழிபாடானது நடைபெறுகின்றது. மாலை 5:15 முதல் இரவு 12 மணி வரை ஜபக்கூட்டமானது நடைபெறுகின்றது. இதில் ஏராளமானோர் பங்கு பெற்று அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக பெற்று செல்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து நீங்களும் இறை அனுபவம் பெற்றிட உங்களையும் அன்போடு அழைக்கின்றோம். உங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் அனைத்தும் பூண்டி மாதா வழியாக நிறைவேறவும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் கிடைத்திடவும் உங்கள் பயணங்கள் பாதுகாப்பாக அமைந்திடவும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கா அருளடையாளத்தால் ஊற்றம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. ஊவியமே எங்கள் அன்னைமரியே, உயிரூவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, அழகோவியமே எங்கள் அன்னைமரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும் அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே, அழகோவியமே எங்கள் அன்னைமரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. கூடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளை அழகூடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளை அழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே. அம்மா நீ தேரினிலே பவனி வரும் போதினிலே, யாருமில்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீ தாயே, உம்மை நம்பி வந்தோம் இங்கு உள்ளதையெல்லாம் தந்தோம். உந்தன் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே, உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே, அழகோவியமே எங்கள் அன்னைமரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, அழகோவியமே எங்கள் அன்னைமரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. உன் பாதை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும் அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே, அழகோவியமே எங்கள் அன்னைமரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே.